இது உங்கள் மாம்ஸ் நரேஷன். என்னோட பார்வையில் கார்டனிங்னா ஒரு சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ். இந்த வீடியோவில் என்னோட சிம்பிள் கார்டனிங்கில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். ஃபர்ஸ்ட் ஒன், புதினா. இது எல்லோரும் ரொம்ப ஈஸியாக வளரும் தான் சொல்கிறாங்க. நான் இதை பல விதங்களில் ட்ரை பண்ணி கூட எனக்கு ஒரு லாங் லாஸ்டிங்காக இது கிடைக்கவே இல்லை. கடைசி எக்ஸ்பெரிமெண்ட்டாக இந்த செடியை பாதி நிழலையும் பாதி வெயிலும் வர இடத்துல வச்சு வளர்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்ல பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். இது என்னோடய கருவேப்பிலை செடி எனக்கு வேண்டிய டெய்லிக்கு தேவையான கருவேப்பிலையை இந்த செடியே கொடுக்குது. நுனியை ட்ரிம் பண்ணி விட விட புது புது இலைகள் வந்து கொண்டே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டுக்கிறது என்னோடய அவரை செடி. ஓரளவுக்கு நல்லாவே எனக்கு இது காய் கிடைச்சதுன்னு நான் சொல்ல முடியும். அதுக்கு கிலோ கணக்கில் கிடைச்சதுன்னு நான் சொல்ல முடியாது. கிவ்அஸ் ஆர் டெய்லி ப்ரெட்னு சொல்கிற மாதிரி தினத்துக்கும் எனக்கு என்னென்ன தேவையோ அது இந்த கார்டனில் இருந்து ஓரளவுக்கு எனக்கு கிடைக்குது. ரெண்டு அல்லது மூணு நாளுக்கு ஒரு முறை இவ்வளோ கிடைக்கும். இப்போ சீசன் முடிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது முள்ளங்கி. இது எந்த சீசனில் போட்டாலும் நமக்கு நல்ல பலன் கொடுத்துட்டே தான் இருக்குது. இதை நான் இந்த அகலமான ஒரு க்ரோ பேக்கில் விதைச்சி விட்டேன். அது இல்லாமல் 1 or 2 1 liter பாட்டிலையும் போட்டு வச்சுருந்தேன். இந்த முள்ளங்கி வளர்கிறதை பார்க்குறக்கே ஒரு ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறது அதை விட ஹாப்பி. எல்லா விதைகளும் ஒரே நேரத்தில் போட்டு ஒரே மாதிரியான அதுங்களுக்கு ஃபுட்டு நம்ம கொடுத்தா கூட எல்லா விதைகளும் ஒரே மாதிரி வளர்கிறதில்ல. ஃபர்ஸ்ட் நாள் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு இந்த 4 முள்ளங்கி கிடைச்சிது. முள்ளங்கியும் நல்ல இலசு. அதனோடய இலைகளை பாருங்கள், நல்ல பச்சை பசேல்னு இருக்குது. அதை நம்ம கீரையாகவும் சமைச்சு சாப்பிட்லாம். நல்ல ஒரு அரோமேட்டிக் டேஸ்ட்டோடு அது இருக்கும். திரும்பவும் ஒரு 4-5 days கழித்து எனக்கு இந்த மாதிரி ஒரு 4 முள்ளங்கி திரும்பவும் கிடைச்சிது. எப்போல்லாம் முள்ளங்கியை ஹார்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த கீரையை வேஸ்ட் பண்ணாமல் அதையும் சமைச்சிடுவோம். இது நம்ம எல்லாரோட தோட்டங்களிலும் ரொம்ப ஈஸியாக பார்க்கக்கூடிய டொமேட்டோஸ் தான். இதில் ஒரு தக்காளி செடியை கூட நான் விதை போட்டு வளர்க்கலை. எல்லாமே இந்த கம்போஸ்ட்லேருந்து அதான் வளர்ந்த செடிகள் தான். என்னோடய தோட்டத்தில் எங்கெல்லாம் தக்காளி செடிகள் பார்க்குறனோ அதை எடுத்து ஒரு தனியான பேக்கில் எப்படி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வளர்த்துருவேன். ஓவல் ஷேப், உருண்டையான தக்காளி, நாட்டு தக்காளின்னு சொல்லி எல்லா வகையான தக்காளி செடிகளும் இப்போ வளர்ந்துட்டுருக்குது. இந்த தக்காளியுமே செடிகளில் பழுக்க ஆரம்பிக்கும்போது அந்த கலரும் அந்த அழகும் உண்மையாகவே நமக்கு மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. கார்டனிங் நம்மளோட மன அழுத்தத்தெல்லாம் மாற்றி ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்குறது. வயலட் கற்றுக்கேன், இப்போ தான் போட்டிருக்கேன். 2 சின்ன சின்ன காய் ஆரம்பிச்சிருக்கு. எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியாது. அடுத்தது பீர்க்கங்க. நான் கடையில் வாங்கின விதையை போட்டேன். காய் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. என்னோடய நேபர் எனக்கு ஒரு விதை கொடுத்தாங்க, பீர்க்கங்காய். இது அது பார்த்திங்கன்னா நல்ல லாங்கான பீர்க்கங்காய். ஆனால் 2 செடியிலையுமே ஒரு ஒரு பீர்க்கங்காய் தான் வந்தது. ஃபீமேல் ஃப்ளார்ஸ் எனக்கு இந்த தடவை அவ்வளோ வரவே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டுக்கிறது வெண்டைக்காய், குட்டை வெண்டைக்காய். நான் கொஞ்சம் விதைகள் போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு வந்ததோ 2 செடிகள் தான். ஆனால் அந்த செடிகளும் ஃபங்கஸ் அட்டாக் ஆயிருந்துச்சு. ஆனால் அதிலிருந்து இந்த செடிகளை நான் மீட்டெடுத்து இன்றைக்கி இப்படி காய் காய்ச்சிட்ருக்குது. பாருங்கள், முழு செடியுமே ஃபங்கஸ் அட்டாக் ஆகிருந்துச்சு இதில் இந்த இலையை போல். அதுலேருந்து இது எப்படி வெளியே எடுத்தோன்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு இந்த ஆப்பிள் சைடர் வினிகரை ஒரு 10 ml எடுத்துக்கலாம். அந்த 10 ml ஆப்பிள் சைடர் வினிகரோட ஒரு 1 liter வாட்டரும் ஆட் பண்ணி அதை டைல்யூட் பண்ணிக்கணும். அதை ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு இந்த வெண்டைக்காய் செடி, இன்ஃபெஸ்டட் வெண்டைக்காய் செடி மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன். 2 ஒரு தடவை அதை கண்டினியூஸாக நான் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்கஸ் அட்டாக் குறைஞ்சி காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வப்போது 2, 3, 4 சொல்லி காய்கள் காய்ச்சிக்கிட்டே இருக்குது. இது வந்து என்னோடய சிவப்பு வெண்டை. 7 விதை என்ட்ருந்துச்சு. 7 விதையும் விதைச்சேன். ஆனால் எனக்கு வந்ததும் 2 செடிகள் தான். அதனால் முதல்ல வந்த இந்த காய் 2 நான் விதைக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் மல்டிப்ளை பண்ணிக்கலான்னு யோசித்திருக்கேன். இந்த வெண்டை செடிகளுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் லிக்விட் ஃபர்டிலைசரும் கொடுத்துருக்கேன். அதை குறித்தும் இப்போ நான் உங்ககிட்ட பேச போகிறேன். அது வேறு ஒன்றும் இல்லை, எவ்ரி வீக் நம்ம வீடுங்களில் மீன் வாங்குகிறோம். அந்த மீன் கழுவுற தண்ணியை ஒரு பாட்டிலில் எடுத்துக்கலாம்.
அதில் ஒரு துண்டு வெள்ளத்தை போட்டு அதை மூடி வச்சிடணும். மினிமம் 3 days அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். மூடி வச்சுருக்க வரைக்கும் அதில் எந்த ஸ்மெல்லும் இருக்காது. 3 days அப்புறம் அதை மேலே எடுத்துகிட்டு போய் அதை திறந்து பாருங்கள். இந்த மாதிரி செட்டில் ஆகிருக்கும். ஒரு குச்சை வச்சு அதை நல்லா கலக்கி விடுங்க. இந்த லிக்விடை நீங்கள் உங்கள் செடிகளுக்கு ஊற்றி விடலாம். அதோட ஸ்மெல் கொஞ்சம் நம்மளால் டாலரேட் பண்ண முடியாது தான், ஆனால் அது கொடுக்குற பெனிஃபிட் இப்போ நீங்கள் பார்த்தது போல் நல்லாயிருக்கும். எப்பெல்லாம் நம்ம நான்வெஜ் வாங்குகிறோமோ அந்த கழுவுற தண்ணியில் கொஞ்சம் வெல்லம் போட்டு இந்த மாதிரி நம்ம செடிகளுக்கு ரெகுலராக சப்ளை பண்ணலாம். அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது என்னோடய சப்போட்டா செடி. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 7 பழம் ரொம்ப சின்ன சின்ன சைஸாக வந்தது, ஆனால் இப்போது 5 பழம் வந்திருக்கு. அது நல்ல ஓரளவுக்கு திருச்சியாக காணப்படுது. இதற்கும் கம்போஸ்ட் மண்புழு உரமில்லாமல் இப்போ நான் சொன்னபடி இந்த லிக்விட் ஃபர்டிலைசர்ஸும் நான் ரெகுலராக கொடுத்துட்ருக்குறேன். இப்போது என்னோடய முல்லைப்பூச்செடியில் பாருங்கள் எவ்வளவு பூக்கள் அடர்த்தியாக வந்திருக்குன்னு. இதுக்கும் நான் வீட்டில் தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு தான் லிக்விட் ஃபர்டிலைசர் செஞ்சு கொடுத்தேன். பூக்கிற எல்லா செடிகளுக்கும் இதை நம்ம கொடுக்கலாம். இந்த ஃபர்டிலைசரில் பொட்டாசியம், கால்சியம், சல்ஃபர், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், சோடியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான சத்துக்களும் இருக்குது. அதோடய தோலை மல்ச்சாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அது வேறு எதுவும் இல்லை, நம்மளுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய பப்பாயா ஃப்ரூட்டு தான். பப்பாயாவை கட் பண்ணும்போது அந்த தோலை தூக்கி போடாமல் அதை மட்டும் தனியாக எடுத்து வைங்க. அந்த தோலை இந்த மாதிரி ஒரு காலி பிளாஸ்டிக் பாட்டிலில் எடுத்து தோலை போட்டு அதை 1 லிட்டர் தண்ணி போல் பிடிச்சி அதை மூடி வச்சுருங்க. மினிமம் ஒரு 3 days வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. மேக்ஸிமம் 7 days கூட வைக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பாட்டிலில் இருக்க லிக்விடை இப்படி தனியாக பிரித்து எடுங்க. தோலில் இருக்க எல்லா சத்தும் அதில் இறங்கி அந்த தண்ணி ஒரு மாதிரி வெள்ளை கலரில் இப்படி இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம அந்த ஃபர்டிலைசர் கிடைக்குதோ அதே அளவுக்கு நல்ல சுத்தமான தண்ணீரை ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதை டைல்யூட் பண்ணிக்கோங்க. அந்த டைல்யூட்டட் லிக்விடை நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பூக்கிற செடிக்கும் தாராளமாக நீங்கள் ஊற்றலாம். ஃபோலியேஜ் ஸ்ப்ரேவாகவும் அதை பயன்படுத்தலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு நல்ல பூக்கள் திருச்சியாக நமக்கு கிடைக்கும். கார்டனிங்னால் நம்ம நிறைய செலவு பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. தூக்கி போடுற ஒவ்வொரு பொருளும் ஒரு உரமாக தான் பயன்படுது. இப்படிப்பட்ட கார்டனிங்கை நம்ம ஜாலியாக செஞ்சு நல்லதொரு பயனை பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.